துபாய் மலேசியாவில் இருந்து விமானத்தில் கொல்கத்தா வந்த இருவருக்கு கொரோனா. தாய்லாந்து மியான்மரில் இருந்து பீகார் மாநிலம் கயா விமான நிலையம் வந்த மூவருக்கும் தொற்று பாதிப்பு. எண்ணெய் அதிகாரிகள் போல் நடித்து 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு 9 பேர் கைது. கட்டுக்கட்டாக 1 கோடி 65 லட்சம் ரூபாய் பறிமுதல். அதிமுகவை இணைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக சசிகலா கூறியது ஜம்மு காலத்தில் வழிகட்டிய பொய். பொய்யின் மறு உருவம் சசிகலா என்று ஜெயக்குமார் விமர்சனம். செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை கொதிகலனில் ஏற்பட்ட பழுதால் கரும்பு கொள்முதல் பாதிப்பு. 2000 டன் கரும்புடன் ஆலைக்கு வெளியே காத்து கிடக்கும் விவசாயிகள். புதிய கட்டுமானங்களில் விதிமீறல்களை அனுமதிக்க முடியாது என அமைச்சர் முத்துசாமி திட்டவட்டம். விதிமீறல் கட்டடங்கள் பூட்டி சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை. புதுச்சேரி அருகே இலவச மனைப்பட்டா கேட்டு கிராம மக்கள் மறியல். சாலையிலேயே கஞ்சி காய்ச்சி போராடியவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுண்டு. மன்னார்குடி வடுவூர் சரணாலயத்திற்கு பறவைகள் படையெடுப்பு. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவுக்கு முதலமைச்சர் நேரில் பிறந்தநாள் வாழ்த்து. கொள்கைக்கு இலக்கணமாக திகழ்பவர் என்று புகழாரம். ஆழிப்பேரலை கோர தாண்டவம் ஆடியதன் 18ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் பால் ஊற்றி மலர்தூவி மக்கள் கண்ணீர் அஞ்சலி. குற்றால அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலம் வன்முறையை தூண்டினால் புகார் அளிக்கலாம். வாட்ஸ்அப் செயலியில் புதிய வசதியை அறிமுகம் செய்கிறது மெட்டா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.